தும்பிக்கையானின் துணையோடு சிவனாரின் பொன்னார் திருவடிகளை வணங்கி இன்றைய அறுபத்து மூவர் பகுதிக்குள் செல்வோம் வாருங்கள் அடியார் மாணிக்கவாசகப் பெருமான் இயற்றிய திருவாசகத்தில் இடம்பெற்ற திருப்பள்ளி எழுச்சி பாடலை இன்றைய பகுதியில் காண முற்படுவோம் வாருங்கள் பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை அறுத்து வந்தொருத்தார் அவர் பலரும் மைப்பூர் கண்ணியர் மானுடத்து இயல்பில் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புரு கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே இப்பிறப்பருத்து எமையாண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பாடலின் பொருளானது பார்வதி தேவியின் துணைவனே செந்தாமரை மலர்கள் மலர்ந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் வசிக்கும் சிவபெருமானே எம்பெருமானே உன் அருள் என்னும் பெரும் தகைமையை உள்ளத்தில் உணரும் அடியவர்கள் குடும்பம் பந்தபாசங்களை உதறிவிட்டு உன்னை தரிசிக்க வந்துள்ளனர் கண்ணில் மைதீட்டிய பெண்மணிகளும் மனித இயல்புக்கு ஏற்ப வணங்க உன்னை வணங்க வந்துள்ளனர் எங்களுடைய பிறப்பை நீக்கி எங்களை ஆட்கொண்டு முக்தி நிலை தர உடனே வெளித்தருள வேண்டும் அதாவது சாதாரண மனிதன் எப்படி இறைவனை வணங்குவான் பூ கொண்டு வருவான் கற்பூர ஆரத்தி செய்வான் தூபத்தை போடுவான் நெய்தீபம் ஏற்றுவான் இதையெல்லாம் செய்துவிட்டு ஒரு துன்பம் வந்துவிட்டால் இப்படியெல்லாம் என்னை சோதிக்கிறாயே இது உனக்கே அடுக்குமா என்று இறைவனை இகழ்வான் இப்படிப்பட்டவர்களும் கோயிலில் நிற்கிறார்கள் பந்தவாசமே வேண்டாமென்று அவனே கதியென சரணமடைய வந்தவர்களும் நிற்கிறார்கள் எப்படிப்பட்ட பக்தியாக இருந்தாலென்ன உன்னை நம்பியவர்கள் வந்துவிட்டார்கள் அந்த இருதரப்புக்கும் பிறப்பற்ற நிலை தந்து பேரானந்தத்தில் திளைக்க வைக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் மாணிக்கவாசகர் அறிந்து அறியாமலும் பக்தி செலுத்தும் இருதரப்பாரும் பாட வேண்டிய முக்கியமான பாடல் இது தொடர்ந்து அடுத்த பாடலையும் காண்போம் அது பழச்சுவை என அமுதென அறிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மதுவளர் மதுவளர்புழில் திரு மங்கை உள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா எது எமைப் பணிகொளும் ஆறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இப்பாடலின் பொருளானது தேன்சிந்து மலர்களை உடைய சோலைகளைக் கொண்ட உத்தரகோசமங்கை தலத்தில் எழுந்தொருளிய சிவனே திருப்பெருந்துறையில் வசிக்கும் தலைவனே உன் பெயர் சொன்னால் அது பழம்போல் இனிக்கிறது பால்போல் சுவையாக இருக்கிறது உன்னைப் பற்றி தெரிந்து கொள்வது என்பது சிரமமானது உன்னை எளிதாகப் விடலாம் என சொல்கிறார்களே தவிர தேவர்களால் கூட அதை செய்ய முடியாது உன்னுடைய வடிவம் என்ன இவன்தான் அவனோ என்று அனுமானிக்க திணறும் தேவர்களுக்கே காட்சி தராத நீ இதோ என் நிஜ வடிவம் இதுவே என சொல்லி இதோ எங்கள் முன்னால் இருக்கிறாய் எங்களை நீ என்ன செய்ய நினைக்கிறாயோ அதைச் செய் என்றே உன்னிடம் கேட்போம் எம்பெருமானே நீ எழுந்தருள்வாயாக அதாவது மிக அருமையான கருத்துடைய இது எது எமை பணிகொள்ளும் ஆறு அது கேட்போம் என்ற வரி மிகுந்த சிறப்பை கொண்டது கடவுளிடம் அதைக் கொடு இதை கொடு என்று கேட்பதை விட எது சரியென்று படுகிறதோ அதைச் செய் என்று கேட்பது மேலான கோரிக்கையல்லவா அவனுக்குத் தெரியுமே நமக்கு என்ன தர வேண்டுமென்று அதனால் நம்மை அவனிடம் ஒப்படைப்போம் அவன் தருவதை ஏற்றுக்கொள்வோம் என்பதே இப்பாடல் உணர்த்தும் கருத்து திருவாசகத்தை செவியாரக் கேட்டு மனமாற இறைவனை வேண்டி அவனது இன்னொருள் பெற்று இன்புற்று வாழ்வோம்